ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பியூட்டி வந்து ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா யுவா வந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி தான் இது. ஸ்கின் அண்டு ஹேர் கேருடைய சொல்யூஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன சொல்யூஷன்லாம் இருக்குது, இது என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அதனால என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது மேலே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க 5 ப்ராடக்ட், அதாவது 5-in-1 வேல்யூ பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 5 ப்ராடக்ட் வந்து ஒரே பாக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டீல் பாக்ஸு. ரெண்டாவது நல்லா நமக்கு வந்து இது வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்பவும் ரிச் வேல்யூவில் இருக்கும். ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இது அது மட்டும் இல்லை, இது வந்து 100% வந்து சல்ஃபேட் வந்து ஃப்ரீயாக வந்து இதில் இருக்குது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட் நீங்களாம் பார்த்தீங்கன்னா லோஷன்லேருந்து பாடி வாஷ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து விலை குறைவாக இருந்தாலும் அதில் வந்து சல்ஃபேட் வந்து ரொம்பவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அதை யாருமே வந்து பார்க்குறது கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க 100% வந்து இதில் சல்ஃபேட் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாங்க, இதோடைய வேல்யூ பாருங்கள், நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் கூட 5 ப்ராடக்ட்டுமே ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாதியில் தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். காரணம் என்னென்னா, நான் வந்து எனக்கு வந்து அதில் எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து 5 ப்ராடக்ட்டோடைய வேல்யூ வந்து ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருக்காங்க. அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1650 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப வந்து இது ப்ராடக்ட் வந்து இவங்க நியூவில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா இதோடைய ப்ராடக்ட் சல்ஃபேட் ஃப்ரீனால ரொம்ப வந்து காஸ்ட்லி. அதுவும் இல்லாமல் அதோடய ப்ராடக்ட்டில் ஒவ்வொன்றையும் நமக்கு வந்து கெமிக்கல் இல்லாமல் நம்மளுடைய ஹேருக்கும் சரி நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி அது நல்லா வந்து 100% நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஆயில் பார்த்துடலாங்க. ஸோ ஹேர் ஆயிலில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஹேர் ஆயில் பார்த்துக்குங்க, இதில் வந்து ஃபஸ்ட்டு இதோடய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ml. ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம வச்சுக்கக்கூடிய அந்த 5 ப்ராடக்ட்டுமே வந்து ஒரே மாதிரி தான், 200 ml தான் எல்லாமே இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இது எது இல்லைன்னா ஹெர்பல், அதாவது ஹைபிஸ்கஸ் வந்து தயார் போட்டிருக்காங்க. ஹைபிஸ்கஸ், ஆம்லா, அதாவது நெல்லிக்காய் நமக்கு இதில் இருக்குது, ஃபெனுக்ரீக், ஹென்னா, அதாவது மருதாணி அண்டு வந்து வெந்தயம், ரெண்டாவது செம்பருத்தி பூ, அதுவும் அதோடைய இலை, இதெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்டக்கூடிய இந்த ஆயில் தான் ஹேர் ஆயில். இதில் ஹேரில் வந்து நம்ம என்ன பண்ணோம், நார்மலாக வந்து தலை நல்லா வாஷ் பண்ண பிறகு நல்லா காய்ஞ்ச பிறகு இது கொஞ்சமாக நீங்கள் போட்டு நல்லா தடவிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹேர் வந்து ஃபால் ஆகவே ஆகாங்க, ஹேர் ஃபால் ஆகாது, முடி உதிராது, முடி வந்து வெடிப்பும் இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த ஆயில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ஆயில் யூஸ் பண்ண பிறகு நம்மளுடைய முடி வந்து நல்லா வந்து வாசமாக இருக்குங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், முடியும் நமக்கு உதிராது. ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். ரெண்டாவது இதை பாருங்கள், உங்களுக்கு வந்து இது வந்தோடைய விலை, நமக்கு வந்து எக்ஸ்பிரி டேட், மேனுஃபேக்சர் டேட், எப்போ தயாரித்தாங்க, எப்போ இது இதோடய எக்ஸ்பிரி ஆகும், ரெண்டாவதுலாம் போட்டிருப்பாங்க. இதிலே பாருங்கள், 200 ml. ரெண்டாவது நம்ம வந்து பெனிஃபிட்ஸும் இதில் போட்டிருப்பாங்க, இன்க்ரீடியன்ஸும் போட்டிருப்பாங்க, அண்டு நம்ம என்ன எப்படி அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க. அதாவது டைரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதும் உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி எந்த இடத்துல தயாரித்தாங்க அப்படிங்கிறத எல்லாமே நமக்கு ப்ரூஃபாக இதில் வந்து எல்லாமே நம்ம எழுதியிருப்பாங்க. ஸோ நார்மலாக எல்லா ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ரொம்பவும் சூப்பரான ஒரு ஹேர் ஆயில். யுவாங்கிறது ஒரு புது கம்பெனி தான், அதனால் நீங்கள் பயப்படாமல் இது வந்து உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா எங்காவது சூப்பர் மார்க்கெட் பண்ணலாம், கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷாம்பு பார்க்கலாம். ஷாம்போட யோவாவுடைய, ஸோ அது இது வந்து என்னென்னா
நமக்கு வந்து சல்ஃபேட்டே இதில் ஃப்ரீ. இது ஒரு என்ன ப்ராடக்ட் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹை பீஸ்கதோடைய ஃப்ளவர் அண்டு ஃபினிக், அதாவது இதில் வந்து செம்பருத்தி பூ அண்டு வெந்தயம் இது ரெண்டு மட்டுமே சேர்ந்து தயாரிக்கக்கூடியது தான் இந்த ஷாம்பு. ஸோ இது வந்து எப்படி எப்போ தயாரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேனுஃபேக்சரர் அண்டு பெஸ்ட் எந்த அளவுக்கு பிஃபோர், அதாவது எப்போ எக்ஸ்பிரி ஆகக்கூடியது. இதுவும் 200 ml தான். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 385 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அதாவது செம்பருத்தி பூவுடைய ஃப்ளேவர் தான் இதில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து அதோடைய ஃப்ளேவர் வந்து இப்போ நான் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆமாம், ஓரளவு எனக்கு வந்து அதோடய ஃப்ளேவரோட வாசம் அதில் இருக்குது. ரெண்டாவது இதில் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து நமக்கு வந்து என்ன இந்த பர்ஃப்யூம் அந்த மாதிரியோடைய வாடை வந்து அதிகமாக இல்லை, சில வந்து நமக்கு வந்து அதிகமாக அதோடைய இது இருக்கும். ஸோ இதோடைய பூவோடைய வாடை தான் எனக்கு கொஞ்சம் ஓரளவு வந்து தெரியுது. இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாகவும் சில்க்கியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணலை, ஸோ ரெண்டு டைம் தான் இதை நான் யூஸ் பண்ணே இருக்கேன். ஸோ நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய அதாவது உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்கிறத எனக்கு அது வந்து தெரியும். ஸோ அடுத்து வந்து கண்டிஷ்னர், கண்டிஷ்னரை பார்த்துடலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது கண்டிஷ்னர் தான். ஸோ இந்த கண்டிஷ்னர் வந்து எதில் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹைபிஸ்கோடைய லீஃப் அதாவது செம்பருத்தி இலை தயாரிச்சிருக்காங்க, ஃபெனுக்ரீக் அண்டு வெந்தயம் அண்டு மோரக்கான் ஆயில் எதுவும் சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தயாரிக்கப்பட்டது இந்த கண்டிஷ்னரு. இது வந்து நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்டு சாஃப்டாக அண்டு சில்க்கியாக வச்சுக்கும். ஸோ நான் வந்து அது வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், எனக்கு வந்து பாதி வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் தான் இருக்குது. இது வந்து ஹேரில் வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து இந்த ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தலையை நல்லா வாஷ் பண்ணி நான் ஷாம்பை போட்டு அடுத்து வந்து இதை வந்து நீங்கள் ஹேரில் வந்து போட்டுட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணோம். இது வந்து நுரை அந்த மாதிரிலாம் வராது. ஸோ ஆயில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது போட்ட பிறகு லைட்டாக வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் முடியை வந்து நல்லா வந்து தொட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதோட நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து போட்டிருக்கனால இது வந்து நான் 100% சொல்லுவேன் இது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் அதிகமாக முடிக்கு போட தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்தாலே போதும், அது ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ முடியில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாஷ் பண்ண பிறகு உங்களுக்கு முடி தெரியும் கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையாகவே இருக்கும் இது. ஸோ அதனால் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக இதோடைய வந்து இன்க்ரீடியன்ட்ஸு, இது எப்போ தயாரிக்கப்பட்டது, இதோடய பெனிஃபிட்ஸு, இது எப்படி யூஸ் பண்ணுறது கூட எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. அதே வந்து ப்ரைஸு, அது மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டு, அது மாதிரி நமக்கு எவ்வளோ வந்து இதை மெல்லி 200 ml எல்லாமே நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாடி வாஷ் பார்த்துடலாங்க. ஸோ பாடி வாஷும் நான் வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்கள், எனக்கு நான் வந்து இதில் வந்து பாதி அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு தான். ஸோ ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் மில்க்கு, சாஃப்ரான் அண்டு வந்து மஞ்சிஸ்தா அண்டு வெட்டிவேர் இது எல்லாமே நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ வந்து பால், அதாவது நம்ம ஆட்டு பால் சேர்த்துருக்காங்க, நம்ம குங்குமப்பூ அண்டு வந்து மஞ்சிஸ்தாங்கிற ஒரு இது சேர்த்துருக்காங்க இந்த லீஃபு, அது மாதிரி வெட்டிவேர் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வாஷ் வந்து நம்ம சோப்பு போடாமலே நம்ம என்ன பண்ணலாம், இதை போட்டு நீங்கள் வந்து நல்லா உடம்பு ஃபுல்லாக நல்லா வந்து தடவினா நமக்கு வந்து பாடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா மாய்ஸ்சரைஸாகவும் இருக்கும். ரெண்டாவது கிளீனிங், நம்ம உடம்புல அழுக்கு எல்லாத்தையுமே இது என்ன பண்ணணும், நல்லா ரிமூவ் பண்ணிடும். ஸோ நமக்கு நம்ம உடம்பு நம்ம போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்கின்னும் சரி நம்ம பாடியும் சரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் அப்படி தான் பெனிஃபிட்ஸ் அண்டு வந்து இன்க்ரீடியன்ட்ஸு அண்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் டைரெக்டாக அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யோவாவுடைய நம்ம பாடி லோஷன் தான் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்கின்னு வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சு கிடையாது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான். இதுவும் நமக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் மில்க், சாஃப்ரான் அண்டு மஞ்சிஸ்தாங்கிற ஒரு ஃப்ளவரு. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அதோடய பின்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பெனிஃபிட் அண்ட் இன்க்ரீடியன்ஸு அண்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது எங்கேருந்து தயாரித்தாங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சர் டேட்டும் கொடுத்துருக்காங்க, எந்த எப்போ எக்ஸ்பிரி ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதோடைய நெட் வேல்யூங்கிறது 200 ml தான். ஸோ இதோட காஸ்ட்டும் வந்து 355. ஸோ ஒன்று ஒன்றுக்கு வந்து 10 rupees 20 rupees இந்த டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னு போடுறதுக்கு. ஸோ கொஞ்சம் போல் இது எனக்கு பிடிச்சதுனால நான் உங்களுக்கு வந்து இதை போட்டு காமிக்கிறேன்.
ஸோ ரொம்ப எடுக்க தேவையில்லைங்க. இது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். கொஞ்சம் போட்டாலும் உங்களுடைய பாடி வந்து நல்லாவே நல்ல வாசமாக இருக்கும். கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் ஃபுல்லாக அப்படி தடவணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். உங்களுக்கு லைட்டாக க்ரீமி மாதிரி இருக்கும் ஒயிட்டாக. ஸோ ஃபுல்லாக அது எல்லாமே நல்லா அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தடவிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே காஞ்சிரும். ஸோ நல்லா காஞ்சிரும், ரொம்ப வாசம் சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நமக்கு அந்த வேர்வை வாடை அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இது போடுறதுனால அது இருக்காது. ஸோ பர்ஃப்யூமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல நம்மளுடைய பாடிக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடி லோஷன் இது. ஸோ இப்போ நம்ம வந்து அதாவது யோவாவுடைய ஸ்கின் அண்டு ஹேரோட கேரோட சொல்யூஷனை பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து யோவாவுடைய அடுத்து வந்து குங்குமடி ஆயில் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஃபேர்னஸ் ஆயில், அதாவது இது வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆயில் தாங்க. ஸோ இது வந்து ரேட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 965 இருக்குது. ஸோ ரேட் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்காதீங்க, அதோட காஸ்ட்லி நம்மளோட ஃபேஸு. ஃபேஸில் வந்து இது கொஞ்சம் நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸ் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ ஏன் இது நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால தான் இதோட இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதிலே உங்களுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸு, பெனிஃபிட்டு, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா இந்த ஆயிலோடைய என்ன நான் சொல்லக்கூடிய என்னென்ன வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சாஃப்ரானு, சீசம் ஆயிலானு, மில்க், இது எல்லாமே இந்த ஆயிலில் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அதோடய பெனிஃபிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அடுத்தது ஸோ அடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் ஓவரலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ குங்குமடி ஆயில் அப்படின்னு நீங்கள் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு வந்து அதாவது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அதில் இந்த ஒரு நீங்கள் பார்த்தோன்னா சொன்னீங்க 965 ஒரு ஆயில் எவ்வளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஃபஸ்ட்டாக நமக்கு ரெண்டு இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே ஆயில் தான். ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் ஒரு கண்டெய்னர், ஸ்டீல் கண்டெய்னரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நமக்கு அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு இதில் பில்லர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது இது கிளாஸ் கண்ணாடி இது. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வச்சுக்கணும். ஸோ இது வந்து பண்ணிங்கன்னா நமக்கு எப்படி பில்லரில் குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சொட்டு பந்து கொடுப்போமோ அதே மாதிரி தான் இது அப்படி இருக்கும். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இந்த பில்லரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான். ஸோ அது இல்லாமல் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஆயில் வந்து லிக்விடில் தான் எடுக்கணும். இது மாதிரி ட்ராப்ஸ் 1, 2, 3, 4. ஆனால் நம்ம வந்து இது நிறையா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது ஃபஸ்ட்டு நான் வந்து இதோட பெனிஃபிட்ஸு, இது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கடைசியாக உங்களுக்கு இது போட்டோம் காமிக்கிறேன். ஸோ பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இதிலே உங்களுக்கு போட்டிருப்பாங்க, படத்தோடு வரைஞ்சிருப்பாங்க எப்படி இது பண்ணணும் அப்படின்னா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸை வந்து இது எப்போ யூஸ் பண்ணணும், நைட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, முகத்தை நல்லா வந்து வெறுந்தண்ணில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அது தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வந்து தொடச்சி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. அதுதான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த முகத்தை நல்லா தொடச்ச பிறகு இதோட ஆயில் வந்து எடுத்து ஃபியூ ட்ராப்ஸ் தான், அதாவது 4 இல்லைன்னா 5 தான் எடுக்கணும். ஸோ உள்ளங்கையில் எடுத்துட்டு நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விரல வச்சு அது லைட்டாக அந்த எல்லாம் நம்ம கண்ணை சுற்றி ஆனால் கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து இடத்துல போட்டுட்டு இது ஃபுல்லாக நெக்கும் சரி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் போல் ஆயில் தானே உங்களுக்கு, அதனால எல்லா இடம் நமக்கு வந்து அது படும். ஸோ வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக வந்து தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நைட்டில் வந்து நீங்கள் படுத்துட்டு காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெது வெதுப்பான அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது தண்ணி, லைட்டாக கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. முகத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் முகத்தை நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரெண்டாவது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் போட்டால் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 15 ஆகுது இது வந்து கண்டினியூவாக போடணும். போட்டால் தான் உங்களுக்கு அதோடய ரிசல்ட் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் ஃபேஸ் வந்து முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும், அது இல்லாமல் அங்கங்கே வந்து உங்களுக்கு கரும்புள்ளிகள் இருக்கும், அது இல்லாமல் கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த விங்கிள்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இது என்ன பண்ணணும், நல்லாவே ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து இது கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் சொன்ன மாதிரி இதில் வந்து குங்குமப்பூ அண்டு சீசம் ஆயில் அண்டு மில்க் பால் இதெல்லாமே வந்து இது ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட பெனிஃபிட் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து ரேடியண்ட், அதாவது ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து வச்சுக்கும். ரெண்டாவது மாய்ஸ்ட்ரஸாக இருக்கும். இந்த ஹைபர்ட் அதாவது உங்களுக்கு வந்து அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்சின் அண்டு கருவளையும் டார்க் ஸ்பாட்ஸு இதெல்லாமே இருக்காது. அந்த ஸ்கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அங்கங்கே தழும்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு அந்த இது வந்து போட்டால் மறைஞ்சிரும். ரெண்டாவது இது ஆயிலி ஸ்கின் சரி ட்ரை ஸ்கின்னுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப பொருந்துங்க. அது மட்டும் இல்லை இது வந்து ஆல் ஸ்கின்னுக்குமே போடலாங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தா இந்த ரெண்டு ஸ்கின்னுக்குமே இது வந்து ரொம்ப நல்லா பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் வந்து ரொம்பவும் சாஃப்டாகவும் இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லா ஒரு ஸ்கின்னுக்கும் இது எடுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஏன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ஆயில் ஃபேஸாக இருக்கனால நான் போட்டு இது பார்த்துருக்கேன். என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே நான் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது, இந்த ஒரு ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் நல்லா வந்து ஒரு இளமையாகவும் இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஆயிலை வந்து அதாவது எவ்வளோ எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா இது கிளாஸில் தயாரிச்சிக்கனால இது இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த அளவு தான் எடுக்கணும். ஸோ இந்த அளவு ஆயில் எடுத்தாலே போதும். இதில் ஒரு 5 drops இருக்கும். இந்த ட்ராப்ஸை நீங்கள் உள்ளங்க எழுதிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கண் கருவளையிலேருந்து உங்கள் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளும் சரி நீக்கிறோம். ஸோ இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட சூப்பர் மார்க்கெட் கடை போனீங்கன்னா கிடைக்கும். பெரிய பெரிய பிரான்ச்சில் பெரிய பெரிய கடையிலலாம் உங்களுக்கு இது இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த யோவாவுடைய ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.